கோவைகள் ஊதிய உயர்வு கோரி மூன்றாவது நாளாக தூய்மைப் பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண்குமார். தற்போது மூன்றாவது நாளாக கோவைகள் ஊதிய உயர்வு கோரி இந்த தூய்மைப் பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதைத் தொடர்ந்து உயர் அதிகாரிகள் யாரை உங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? இது குறித்தான விவரங்கள். நிச்சயமாக பிரியங்கா, அதாவது கடந்த 2ஆம் தேதி முதல் இந்த வேலைநிறுத்த போராட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கோவை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு 6000 தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அதாவது 3500க்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த அடிப்படையிலையும், 2500 பேர் வந்து நிரந்தர அடிப்படையிலையும் அவர்கள் வந்து பணியாற்றி வருகிறார்கள். கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 100 வார்டுகளிலும் இருக்கக்கூடிய குப்பைகளை அள்ளக்கூடிய பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய இவர்கள் கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக ஊதிய உயர்வு கேட்டு பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். அதாவது 323 ரூபாய் தினக்கூலி என்ற அடிப்படையில் இந்த ஒப்பந்த பணியாளர்களுக்கான கூலி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்று அவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அந்த கூட்டத்தில் வந்து 721 ரூபாய் அவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு அந்த ஊதியமானது வழங்கப்பட வேண்டும் என்று இருந்த நேரத்தில் இதுவரைக்கும் அந்த ஊதியம் வழங்கப்படாமல் 323 ரூபாய் என்ற அடிப்படையிலேயே அந்த ஊதியமானது வழங்கப்பட்டு வந்தது. இதைத் தொடர்ந்துதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கோவையில் இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுடைய ஒட்டுமொத்த சங்கங்களும் ஒன்றிணைந்து கூட்டுக்குழு என்பது உருவாக்கப்பட்டது. அந்த கூட்டுக்குழுவின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த போராட்டமானது தொடர்ந்து இன்று 3ஆவது நாளாக நடத்தப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில நேற்று மாலை 5 மணி அளவுல இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் வகையில ஒரு பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டு எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் அந்த ஊதிய உயர்வு தொடர்பாக வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து மாலை வரை அவர்கள் காத்திருந்த நேரத்தில் தான் இன்று காலை மீண்டும் 8 மணி அளவில் கூட்டத்தீர்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், அந்த கூட்டத்தில் வந்து மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையர் துணை மேயர் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று அந்த நேரத்தில் இந்த கூட்டுக்குழு நிர்வாகிகளும் பங்கேற்று அதைத் தொடர்ந்து அந்த ஒரு ஊதிய உயர்வு தொடர்பான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்துதான் இன்று காலை முதல் இந்த கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தில் கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா, ஆணையாளர் பிரதாப் மற்றும் துணை மேயர் உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகளும், அதே போன்று கூட்டுக்குழுவில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சங்கங்கள் அதாவது ஏஐடியூசி, சமூக நீதி கட்சி உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்திருக்கிறாங்க. இந்த இவர்கள் ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த மாநகராட்சி வளாகத்திற்கு வெளியே சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இங்கு தர்ணாவில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இவர்கள் பேச்சுவார்த்தை தங்களுக்கு சாதகமாக முடியும் என்ற ஒரு ஆவலில் அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில இன்று எப்படியும் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்றால் 3 நாட்களாக இந்த தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரனால கோவை மாநகராட்சியின் பல இடங்களிலும் வந்து குப்பைகள் தேங்கி காணப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய 100 வார்டுகளில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை விட 6000 பேர் மொத்தத்தில் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒரு நிலையில 1000 பேர் மட்டுமே, அதாவது ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த 1000 பேர் மட்டும் இந்த போராட்டத்தில் பங்கேற்காமல் அவர்கள் வழக்கம் போல பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே அவர்கள் பணியை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அனைத்து பகுதிகளிலையுமே குப்பைகள் வந்து தேங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. 3ஆவது நாளாக குப்பைகள் தேங்கி இருக்கக்கூடியதனால் பொதுமக்கள் மிகுந்த ஒரு பாதிப்புக்கு ஆளாகி இருக்கின்றனர். எனவே இன்னும் 1-2 மணி நேரத்திற்குள் இந்த கூட்டம் முடிவடையும் என்றும், இந்த கூட்டத்தில் ஒரு ஊதிய உயர்வு தொடர்பான ஒரு முழுமையான முடிவு எட்டப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியங்கா, தூய்மை பணியாளர்கள் 3ஆவது நாளாக தங்களுடைய போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து அருண்குமார் செய்தியாளர் தகவல் அளித்ததை பார்த்தோம். மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.